நுவர்லியா நானோயா பகுதியில் ஏற்பட்ட கோர விபத்து தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பேருந்தின் சாரதியை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சந்தேக நபரை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று மதியம் நுவர்லியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா நானோயா ரதெல்ல குறுக்கு வீதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கோர விபத்தில் 7 பேர் உயிரிழந்திருந்தனர். விபத்து தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் 62 வயதுடைய பேருந்தின் சாரதியை நேற்று கைது செய்திருந்தனர். இங்கேயே இறந்துட்டாங்க. சின்ன புள்ள ஒன்று கழுத்தெல்லாம் உடஞ்சி ஆட்டா கடை ஆட்டாவில் நானோல உள்ள வீல் பார்க்கல உள்ள கூடியன்னு இங்கேயே இறந்துட்டாரு. அதனால எங்களுக்கு பிரச்சனை. ஸ்கூல் பிள்ளைங்க இதில் தான் போகுது, ஸ்டேட் வேலை செய்கிறவங்க இதில் தான் வராங்க போகிறாங்க, இங்கே உள்ளவங்க மலையில் உள்ளவங்களும் இங்கே தான் வேலை செய்கிறாங்க. இனி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றாங்கன்னா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்களே. இது இப்போ எத்தனையோ டிப் நடந்துருச்சு. அதனால 25 வாகனத்துக்கிட்ட இங்கே பிறண்டிருக்கு. ஆனால் 2-3 4-5 வாகனம் பிறந்ததெல்லாம் செத்துட்டாங்க. இங்கே